ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசிலிருந்து தமிழில் எழுத படிக்க தெரிந்தவங்களுக்கு இரண்டு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதோட இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இது போன்ற வேலை வாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்க தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போயிட்டு இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஜாப்ஸை நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா 13,000 மேற்பட்ட கடிதங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. பர்மனன்ட் ஜாபு தான். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா December 26 வரை பார்த்து நீங்கள் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நமது வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. இப்போது விசிட் பண்ணி பார்த்துக்குங்க. அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டு இந்த வீடியோக்கு கீழே அதன் லிங்க் வந்து கொடுக்குறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திலிருந்து பார்த்தீங்கன்னா வாக்கணி இன்டர்வியூ மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நமது வெப்சைட் டீட்டெயிலாக இருக்குது, போய் விசிட் பண்ணி பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. NLC இந்தியா லிமிட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் சர்வேயர் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. நம்ம தமிழகத்துலேயும் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் தனியாகவே வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நமது வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது, போய் விசிட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இணை இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் ஈரோடு மாவட்டம் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குனர் கட்டுப்பாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் 9 சமையலர் மற்றும் 1 சலவையாளர் பணியிடங்கள் இனசூழ்ச்சி முறையில் கீழ்காணும் விவரப்படி நிரப்பப்பட உள்ளன. ஸோ பார்த்தீங்கன்னா 2 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. சமையலர் 9 கட்டிடங்கள், சலவையாளர் 1 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான இனசூழ்ச்சி முறை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தக்க பார்த்தீங்கன்னா இப்பணியிடங்களுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழியில் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும், நீங்கள் இந்த 2 விதமான பதவிகளுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். 1க்கு மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா சமையலர் பதவிக்கு தனியாகவும் சலவையாளர் பதவிக்கு தனியாகவும் விண்ணப்பிக்க வேண்டும். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் அனைத்து வகுப்பினருக்கும் 18 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா SC SCA 37 வயது, MBC PC 34 வயது, GTக்கு பார்த்தீங்கன்னா 32 வயதிற்குள் இருக்க வேண்டும். 1/7/2022 அன்று உள்ளபடி, ரைட்டுங்களா? மேற்காணும் தகுதியும் விருப்பம் உள்ள மனுதாரர்கள் தங்களது அனைத்து கல்வி சான்று, ஜாதி சான்று, குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வேலைவாய்ப்பு அலுவலக அடையாள அட்டை, ஆன்லைன் பிரிண்ட் அவுட்டில், ஸோ நீங்கள் ஆன்லைன்லேருந்து அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், ஆதரவற்ற விதவை என்பதற்கான வட்டாட்சியரிடமிருந்து பெறப்பட்ட சான்றிதழ் மற்றும் முன்னுரிமை கூறினால் அதற்கான சான்று நகல்களுடன் இவங்க கொடுத்துருக்கிற அனைத்து ஆவணங்களுடைய நகல்கள், ரைட்டுங்களா? ஸோ அந்த நகலுடன் பார்த்தீங்கன்னா இணை இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் ஈரோடு என்ற முகரிக்கு பார்த்தீங்கன்னா 15/12/2022 மாலை 5 மணிக்குள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கட்டணம் எதுவும் கிடையாது. அனைத்து கம்யூனிட்டிக்கும் விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணமும் வந்து கிடையாது. ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய PDF லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே அதற்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நம்ம துறை வேலைவாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.